எல் முருகன் அவர் எங்கே போனாலும் மக்கள் நிறைய அணி அணியாக வந்து புதுசாக சேர்றாங்க. எல்லாம் அந்த ஹிந்துத்துவத்தின்பால், தேசியத்தின்பால், தமிழகத்தினுடைய வளர்ச்சியின்பால். நீங்கள் திராவிட இயக்கத்தின் மாற்றுன்னு சொல்கிறீங்க, அவர் திராவிட இயக்கத்தோடு தான் இணைந்து கூட்டணியில் பயணிக்க போகிறோம், தேர்தலை சந்திக்க போகிறோம். இருக்காங்க, இந்த கூட்டணியானது கடந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ இருக்காங்க. ஓ, அப்போ பாஜக இந்த முறை தனித்து போட்டிவிடுமோ? ஆன்மீக அரசியல் இல்லை, ஒருங்கிணைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவு நாங்கள். சூப்பர் ஸ்டார் வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், மக்களிடையே இருந்து அந்த எழுச்சி வர வேண்டும். ஓ, இப்ப புரட்சி எழுச்சி வரணும்னு சொன்னதுனால நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது வந்து ரெண்டுமே மிகப்பெரிய சக்தி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சாதாரண சக்தி இல்லை. அப்ப இந்த ரெண்டு சக்திகளுக்கு மத்தியில ஒரு புதிய சக்தி வரணும்னா ஒரு புயலா வரணும். அவரும் சொன்னாரு, சிஸ்டம் சரியில்லை. ஏ, சிஸ்டத்தை சரி பண்ணணும். ஆமா, சிஸ்டம் சரியில்லைன்னாரு. சொத்து வரி கட்ட மாட்டேன்றாரு, கோர்ட்டுக்கு போய் அதுக்கு விளக்கு கேட்கறாரு. கொச்சைப்படுத்தாதீங்க, சொத்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரு. திரு அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், அவர் சொல்லுவார். ஆமா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே இவரை தான் கையை கட்ட போறாருன்னாலும் பேச்சு இருந்தது. அன்னைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தினரும் ரஜினியுமே மறுப்பு தெரிவிக்கல, ஆனா அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு. அங்கிருந்து குஷ்பு வராங்க, வந்தா அவங்க படத்துக்கு மாலை போடுறாங்க. எடப்பாடியாக வந்து வந்து துக்கம் விசாரிக்கிறார். அண்ணன் வைக்க வந்தார், கூப்பிட்டு வைக்கிறாங்க. ஆமாம், இதே திமுகவா அல்லது பழசாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? திரு ஸ்டாலின் குஷ்பியும் ரோஜாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்ன்றீங்க. ஒரு பெண் அங்கே பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ளார், நிச்சயமாக அந்த குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்படுவார். ஆனால் பாஜக பிரமுகர்கள் அங்கே போராட்டம் நடத்தினாங்க, அவங்கள வெளியே நீங்களா சொல்லிக்கிறேன் சார்? இருக்கு சார், நான் கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன். நீங்களே என்ன, நம்ம ஹிந்து ராம் மாதிரி ஆளுங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு? நீங்கள் அதை பார்த்து கேள்வி. இந்த அத்ராஸ் சம்பவத்துக்கும் என்கவுண்டர் நடக்கும். யோகி அந்த அதிரடி அரசியல் இந்தி திணிக்கிறாங்க இல்லைங்களா ஏர்போர்ட்லாம்? சரி, இருக்கு, தெரியாதா? அதுவும் காவல் படையை வச்சு திணிக்கிறாங்க. ஹிந்தி தெரியாதான்னு கேட்குறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, போடாதா? நானும் தான். பீகார் தேர்தல் இருக்கல, பாஜக ஓட்டு போட்டா இலவசமா கொரோனா தடுப்பூசி. நாங்க வந்து ஆப்ஷன் பண்ணாதீங்க. குஷ்புவினுடைய வரவு அப்படிங்கிறது பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்றமா? ரொம்ப உண்மைதான். அவங்க வந்து நல்லா புடவையெல்லாம் கட்டிட்டு போட்டெல்லாம் வச்சுக்கிட்டுங்க, முஸ்லீம் அவங்க ஹிந்துவா மாறி வந்து பெரியாரிஸ்ட்ங்கிறாங்க. அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ, எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத் சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது. கொரோனா காலம் வேற ரொம்ப அதிகமாகிட்டும் இருக்குது, ரெண்டாவது அலை வேற வீச தொடங்கி இருக்கிறது. திடீர்னு 234 தொகுதியிலும் இந்து மக்கள் கட்சி வந்து தேர்தல் பணிக்குழுவெல்லாம் போட சொல்லி அதற்கான வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன திட்டம்? நம்முடைய திட்டம் என்பது மிக தெளிவானது, தீர்க்கமானது. நம்ம வந்து அடுத்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். எப்படியாவது தமிழகத்தில் நம்முடைய திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஹிந்துத்துவ அரசியல், அது ஹிந்துத்துவத்தை நாங்கள் வந்து ஆன்மீக அரசியல், இதில் வந்து ஜாதி மத பிரச்சனை அது கிடையாது, இந்த அரசியல் தான் மாற்று. ஒரு திராவிட இயக்கத்திற்கு மாற்று, இன்னொரு திராவிட இயக்கம் இல்லை, புரியுதுங்களா? இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்று ஆன்மீக அரசியலே என்கின்ற அடிப்படையில் இந்த முயற்சியானது ஏதோ இப்பொழுது அர்ஜுன் சம்பத் செய்வது மட்டும் அல்ல, கடந்த காலங்களில் காமராஜர் இருந்த பொழுதே அந்த முயற்சியை செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து காமராஜருக்கு பிறகு ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. மூப்பனார் ஒரு முயற்சி எடுத்தார், அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒரு முயற்சி எடுத்தார், அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு முயற்சி எடுத்தது. இந்த முயற்சியில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாங்கள் இருக்கிறோம். அதனால் இந்த வரக்கூடிய 2021 இந்த ஜனநாயக தேர்தல் போர்க்களம், இப்போ பீகார் இந்த கொரோனா காலத்துலேயும் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த பணிகள் முடிஞ்ச உடனே இந்த ஜனவரியிலிருந்து இங்கே வந்து இந்த வேகம் எடுக்க துவங்கிடும் தேர்தல் பரபரப்பு. மே மாதத்தில் அல்லது கொஞ்சம் தள்ளி போனால் கூட டிசம்பரில் தேர்தல்கள் நடக்கலாம், அது பற்றியெல்லாம் இனிமேல் தான் தெரியும். அதற்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு ஆன்மீக அரசியல் அலையை, எழுச்சியை உருவாக்க வேண்டும். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு அரசியல் மாற்றம், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். தமிழகத்தை இந்த திராவிட இயக்கங்களுடைய பிடியிலே இருந்து விடுவித்து
இந்த கழக அரசியலின் பிடியில் இருந்து விடுவித்து ஆன்மீக அரசியல் பக்கம் திருப்ப வேண்டும். மக்கள் மத்தியில் இப்போ எங்கே போனாலும் நல்ல வரவேற்பு. அது வந்து இந்து மக்கள் கட்சிக்கு மட்டும் அல்ல, பாரதிய ஜனதா கட்சி, இந்த பிஜேபியினுடைய தலைவர் எல் முருகன், அவர் எங்கே போனாலும் மக்கள் நிறைய அணி அணியாக வந்து புதுசாக சேர்றாங்க. எல்லாம் அந்த ஹிந்துத்துவத்தின் பால், தேசியத்தின் பால், தமிழகத்தினுடைய வளர்ச்சியின் பால். நீங்கள் திராவிட இயக்கத்தின் மாற்றுன்னு சொல்கிறீங்க, அவர் திராவிட இயக்கத்தோடு தான் இணைந்து கூட்டணியில் பயணிக்க போகிறோம், தேர்தலை சந்திக்க போகிறோம் இருக்காங்க. இந்த கூட்டணியானது கடந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ இருக்காங்க. ஓ, அப்போ பாஜக இந்த முறை தனித்து போட்டிவிடுமோ? அதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நான் என்னுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய திட்டத்தை நான் பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இல்லை. நீங்கள் சொல்கிறது பாஜகவும் ஆன்மீக சொல்கிறது, இந்த மக்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். பிஜேபியில் இன்னைக்கு வந்து அந்த தலைவர் எங்கே போனாலும் நிறைய கூட்டம் வருது. அது மட்டும் அல்ல, நிறைய பேர் புதியவர்கள் நிறைய பேர் இணையிறாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய மாப்பிள்ளை, நல்லா படித்தவங்க, பண்பாளர்கள், ஒரு 10,000 பேரை திரட்டிட்டு வந்து இந்த திமுக கூடாரம் காலியாகுது மேப்பல் என்னங்க, அப்படி வந்து அணி அணியாக இணையிறாங்க. அதே மாதிரி இந்து மக்கள் கட்சி, நாங்கள் எங்கே போனாலும் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து வந்து தமிழகத்தில் ஒரு ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஆன்மீக அரசியல் அது வந்து தேவை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி, இப்போ 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து இந்த ஆன்மீக அரசியல் அணிக்கான தேர்தல் பணிக்குழுவை அதை அமைச்சிக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லா இடங்கள்லையுமே எங்களுடைய பிரச்சார விளம்பரம் வருகின்ற விஜயதசமியிலிருந்து ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து தேர்தல் கமிஷனர் அறிவிச்சிருக்கு, வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கம். ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் அந்த பணிக்குழு என்ன நோக்கத்துக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன்மீக அரசியல் எழுச்சி, இந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா? இந்து அரசியல் எழுச்சி, இந்து ஒருங்கிணைப்பு, இதெல்லாம் பண்றதுல ஒன்றும் தவறு இல்லையா? இல்ல, தேர்தலில் நிக்க போறீங்களா? எப்படி தேர்தலில் மாற்றத்தை உருவாக்குறதுக்காக பண்றோம். யார் இது? திரு அர்ஜுன் சம்பத்தியே மாற்றத்துக்கு மாற்றத்தை உருவாக்கணும்னு தனித்து நிக்க போறீங்களா? எப்படி? அதெல்லாம் இனிமேல் தான் சொல்ல முடியும். திட்டமே இல்லாம எப்படி நீங்க ஒரு திட்டம்லாம் தெளிவா இருக்கு. ஆன்மீக அரசியல் இல்லை, ஒருங்கிணைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்ல போறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவு நாங்க. சரி, சூப்பர் ஸ்டார் வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், மக்களிடையே இருந்து அந்த எழுச்சி வர வேண்டும். ஓ, இப்ப புரட்சி எழுச்சி வரணும்னு சொன்னதுனால நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவருக்கு முன்னால இருந்து நாங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா? இனிமேலும் செய்ய போறோம். இந்த மக்கள் மத்தியில் அந்த ஆன்மீக அரசியல் எழுச்சி இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப வந்து ஒரு புள்ளியா உருவாயிருச்சு. இந்த கொரோனா காலத்துல நாங்கள் செய்த சேவைகள், கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 40 நம்முடைய ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள், சேவா பாரதி, மோடி கிச்சன், அந்த 40 மக்கள் தொடர்பு. அந்த கொரோனா அந்த கொடிய காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை அவங்க இழிவுபடுத்தி அதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக எழுச்சி, திராவிட இயக்க அந்த நாத்திக எதிர்ப்பு சிந்தனை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாராய கடை திறந்தது, அப்போ நாங்கள் நடத்தின போராட்டம், நாங்கள் இந்த கொரோனா தடுப்புக்காக கபசுர குடிநீர் விநியோகம், நிறைய பணிகள் மக்கள் பணியில் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தோம். அதனால் மக்கள் மத்தியில் இதுக்கு நல்ல வரவேற்பு. இப்போ வந்து ஒரு எழுச்சி இருக்குது, ஒரு நல்ல வலிமையான அந்த 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 என்ன நிருபூத்த நெருப்பாக இருந்தது பார்த்திங்களா, அந்த ஆன்மீக அரசியல் உணர்வு அது மக்கள் மத்தியில் வந்திருக்கு. சரி, அந்த அதை வந்து இன்னும் அதை வந்து இது வந்து ரெண்டுமே மிகப்பெரிய சக்தி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சாதாரண சக்தி இல்லை. அப்போ இந்த ரெண்டு சக்திகளுக்கு மத்தியில் ஒரு புதிய சக்தி வரணும்னா ஒரு புயலாக வரணும், ஒரு எழுச்சியாக வரணும். அதுதான் ரஜினிகாந்த் விரும்புகிறார். அந்த வேலையை நாங்கள் செய்யறோம். சரி, அந்த பாதையில் அவரை மையப்படுத்தி பயணிக்கணும். நாங்கள் மையப்படுத்தலை, நாங்கள் ஆனால் அவர் வரணும் அந்த இடத்துக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அவர் அதை ஆதரிக்கிறார். அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வர்றேன்னு சொல்லலை. அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் அரசியலுக்கு வருகிறேன். சரி, ஆன்மீக அரசியல் என்பது என்னுடைய அரசியல். நேராக அந்த ஆன்மீக அரசியல்னு அறிவிச்சுட்டு ராமகிருஷ்ணா மடத்துக்கு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஆகவே ஆன்மீக அரசியல் என்பது என்ன என்று இப்பொழுது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நான் போனால் கூட திமுக இருக்கிறவங்களை பார்ப்பேன், ஏப்பா நாங்களும் ஆன்மீகவாதிகள் தானே. உண்மைதான், எங்கள் அண்ணன் வேலு, ஏவா வேலு நல்ல ஆன்மீகவாதி, அண்ணன் கே என் நேரு நல்ல ஆன்மீகவாதி, எங்கள் அண்ணி தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் அவங்க துர்கா, அவங்களும் ஒரு நல்ல ஆன்மீகவாதி. ஒன்றரை கோடி இந்துக்கள் இருக்காங்கன்னே சொல்லிட்டாங்க, அவ்வளவே சொல்லி அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. வெறும் இந்த சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா மட்டும் ஆன்மீக அரசியல் அல்லங்க, லஞ்ச ஊழல் இருந்து விலகி இருப்பது தான் ஆன்மீக அரசியல். இது ரெண்டு அதிமுக திமுக ரெண்டு பொதுவாக தான் நான் சொல்றேன், சாராயம் அது ஒழிக்கப்படுவது தான் ஆன்மீக அரசியல். இளைஞர்களுக்கான கல்வி, தரமான கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல குடிநீர், புரியுதுங்களா, இதெல்லாம் தாங்க ஆன்மீக அரசியல். இதுதான் ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல்னா நான் கோயில் கட்டினேன், நான் கும்பாபிஷேகம் பண்ணேன், நான் அன்னதானம் பண்ணேங்கிறது மட்டும் அல்ல,
அது மட்டுமல்ல ஆன்மீக உணர்வு. ஆன்மீக உணர்வு படைத்த எங்கள் பேரரசன் ராஜராஜ சோழன் எப்பேற்பட்ட ஒரு நல்லாட்சி. சோழர்களின் காலம் உலகத்திலே தமிழக வரலாற்றிலே பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவுடைய பொற்காலம் அது சோழர்களின் ஆட்சி இல்லைங்களா. அங்கே என்ன வறுமை இருந்ததா, பசி இருந்ததா, பட்டினி இருந்ததா, பஞ்சம் இருந்ததா, எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஒரு ரோல் மாடல் ஆட்சி எங்களுக்கு. அது தமிழகத்தில் வரணும். இந்த இவங்க இந்த அது ஒரு இன்னும் அப்படி ஒரு அரசியல் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு திரு ரஜினிகாந்த் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் நம்புகிறோம். நினைக்கிறீங்க? அவர் மேலே நம்பிக்கை. அவரும் சொன்னார் சிஸ்டம் சரியில்லை. ஏ சிஸ்டத்தை சரி பண்ணணும். ஆமாம் சிஸ்டம் சரியில்லைன்னாரு. சொத்து வரி கட்ட மாட்டேன்றாரு. கோர்ட்டுக்கு போய் அதுக்கு விலக்கு கேட்குறாரு. கொச்சைப்படுத்தாதீங்க. சொத்து வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார். நாங்கள் இதற்கான விலக்கு அழிங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எதுக்காக விலக்கு? அவருக்கு மட்டுமா கேட்டார்? நல்லா படிச்சிங்களா? அவரு யாருக்கு எல்லாம் ஒட்டுமொத்த எல்லாருக்காக தான் கேட்டார். சரி அவர் என்ன சொல்கிறாரோ, கொரோனா காலம் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கினா கூட திருப்பி கொடுங்க, நீங்கள் கொடுத்தாச்சு. கொரோனா காலத்தில் மண்டபத்தில் அது வந்து பொதுமக்கள் பயனுக்காக அரசாங்கம் இப்போ இதுவரைக்கும் கொரோனா கொட்டகை இந்த தியேட்டரு கொட்டகை என்னங்க இந்த மாதிரியான மண்டபங்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே சொத்து வரியை விலக்கு கேட்டார். அழகா விலக்கு இல்லை. என்னுடைய ராகவேந்திரா மண்டபத்தில் கடை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நானும் படித்தேன். அதை புரிஞ்சுது. அவங்க நிர்ணயம் பண்ணி போட்டிருக்காங்க. நிர்ணயம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. கொண்டு வந்து நோட்டீஸை ஒட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அங்கே மேல்முறையீடு ஏன்னா நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் நீ அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போடுவோம். சார் நான் கேட்குறது எல்லாருக்கும் ரஜினிகாந்த் விலக்கு கேட்டாரா? ராகவேந்திரா மண்டபத்துக்கு அவருடைய சொத்து, ராகவேந்திரா மண்டபத்து வழக்கு மூலமாக எல்லாருக்கும் இது வந்து பயன்படுத்த அப்படின்னு சொல்லல. உரிமை இரு, நான் தவறு செஞ்சிட்டேன், இதை வந்து சரியான முறையில் அணுகிருக்குன்றார் ரஜினிகாந்த். முடிச்சு வைக்கிறதுக்காக அவர் பேசுறாரு. அவருடைய பெருந்தன்மை ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணுன்றவர். இஎம்ஆல் பூட்டி வச்சிருந்தது 6 மாசமா கண்டிப்பா கட்டிதான் ஆகணும். சொத்து வரி தேவி தியேட்டர் பூட்டி வச்சிருந்தது எல்லாம் கட்டிதான் ஆகணும். அந்த மாதிரி மிகப்பெரிய மால்ஸ் எல்லாம் பூட்டி வச்சிருந்தா கட்டுவாங்க எல்லாருமே. கட்டுறாங்க, விளக்கு கேட்கறாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பலர் கேட்டிருக்காங்க. உரிமையாளர் சங்கமே விளக்கு போயிருக்கு. இல்ல ரஜினிகாந்த் விளக்கு கேட்கறது தான். ரஜினிகாந்த் விளக்கு கேட்கறது பெரிய ஹைலைட் ஆயிடுச்சுல, பிரச்சனை ஆயிடுச்சுல. அது நீங்க வந்து ஊடக வெளிச்சம் என்னங்க நீங்க ரஜினி. ஆமா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு சார். தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லல, அது அனுபவம் தான் பாடம். எஸ் அவருடைய அனுபவமே பாடம்ன்றது என்ன எதுக்காக சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? அவருடைய அனுபவத்தில் சிறு பிழை ஏற்பட்டுள்ளது அப்படி வச்சுக்கலாம்ல. எடுத்துக்கலாம், திருத்திக்க வேண்டியதானே இருக்குல்ல அவர்கிட்ட. ஆனால் அதுக்காக நீங்கள் அவரை கொச்சப்படுத்தாதீங்க. அவர் இல்லை கொச்சப்படுத்தலை சார். சார் இங்கே சிஸ்டம் சரியில்லைன்னு வந்தார். அந்த சிஸ்டத்தை சரிப்படுத்த வேண்டியவர் அப்புறமா கட்டிட்டார். இவ்வளோ போய் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வந்து அதற்கு பிறகு அனுபவமே பாடம்னு ட்யூட் போட்டு அதற்கு பிறகு அந்த அமௌண்ட்டையும் கட்டினதும் அதையும் வெளியிடுறாங்க நமக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த லீகல் டீம்கிட்டலாம் பேசி சரி இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலை இல்லைங்க. அவங்க வந்து மண்டப உரிமையாளர்கள் பேரில் பாருங்கள், அவர் பேரில் எவ்வளோ சிக்கல் வருது பாருங்கள். சிஸ்டம் சரிப்படுத்தணும்ன்றவருடைய பேர்ல இவ்வளவு சிக்கல் வருது. வரும் இல்லைங்க, இதெல்லாம் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வர்றவர் தான். வரட்டும் சார், வந்துருவார்ல இந்த முறை. சார் இது வந்து நீங்க திரும்ப திரும்ப, நான் வந்து ரஜினிகாந்தனுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் கிடையாது. சரி நான் ரஜினி மக்கள் மன்றம் கிடையாது, புரியுதுங்களா? அவர் வருவார், நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம். அவர் வர்றதா அவரே அறிவிப்பார் சார். நான் சொல்லி அவர் வருவார் அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்லை நான் உங்ககிட்ட இருந்து ஏன் எதிர்பார்க்கறேன்னா, உங்களுடைய தேர்தல் பணிக்குழு செயல்பாடுகள் எல்லாம் ஆன்மீக அரசியலை நிலைநாட்டணும்ன்றீங்க. ரஜினியுடைய ஆன்மீக அரசியல்ன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறீங்க. அதனால தான் உங்ககிட்ட இருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆனால் நான் அதை வந்து அவர் சொன்னால் நல்லா இருக்கும், நாங்கள் வந்து சொல்ல சரியா. ஆனால் ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ரஜினி வரணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி அவராக சொல்லட்டுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல எல்லாருமே. திரு அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், அவர் சொல்லுவார். ஆமா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே இவரதான் கையை கட்ட போறாருன்னு எல்லாம் பேச்சு இருந்தது. அன்னைக்கு ரஜினி மக்கள் மன்றத்தினரும் ரஜினியுமே மறுப்பு தெரிவிக்கல, ஆனா அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு. ரஜினிகாந்த் பாஜக போயிருவார்? இல்ல இல்ல, அண்ணாமலை பாஜகவுக்கு போயிட்டாரு. அண்ணாமலை ஏன் பாஜகவுக்கு நான் போனேன், அவர் என்னங்க பாவம் பண்ணாரு? அந்த காலத்துல நேதாஜி ஒரு ஐசிஎஸ் படிப்பு படிச்சு முடிச்சுட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாருங்க. எங்கள் அப்பா என்ன என்ன பண்ணாருன்னா, நான் ஆர்எஸ்எஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பெரிய விழா வச்சார். இவனை முழுநேர ஊழியர் அனுப்புங்கன்னு ஒரு மேடை போட்டு என்னை முழுநேர ஊழியர் அனுப்பிச்சாங்க தேசப்பணிக்கு. அது மாதிரி நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஆள், பெரிய நல்ல பேர் வாங்கின ஆள், இந்த தேசத்துக்கு சேவை செய்யணும்னு அவருடைய அந்த உத்தியோகம் அந்த பதவி அதிகாரம் அதெல்லாம் விட்டு போட்டு வந்து ஒரு இயற்கை விவசாயியாக ஆடு மாடு வளர்த்தி இங்கே இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்துக்கிற கட்சி பிஜேபி. அவர் பிஜேபி பற்றி அவர் ஒரு பெரிய ஆய்வாளர். ரஜினியின் முதல்வர் வேட்பாளராக பேசினாங்க. இல்லை யார் ரஜினி அதுக்கு அறிவிச்சார்னா, ரஜினி சம்மதித்தால் ரஜினி கட்சி தொடங்கினா நான் போய் சேருவேன்னு கூட பேசியிருக்காரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ரஜினி ஆனால் திரு ரஜினிகாந்த் வந்து எந்த இடத்துலயுமே அண்ணாமலை ஐபிஎஸ் நல்லா தெரியவே தெரிஞ்சுங்க. ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் நான் சேருவேன் அண்ணாமலை எங்க பேசி சொல்லுங்க. எனக்கும்
அவருக்கு வந்து பிஜேபி, புரியுதுங்களா? அவர் வந்து இன்றைக்கி பிஜேபி, மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் அவர் பிடிச்சிருக்கு, பிஜேபியுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி பிஜேபியுடைய கொள்கைகளையெல்லாம் அவர் எவ்வளோ அழகாக போய் மக்கள் மத்தியில் அந்த பயிற்சி கூட்டங்கள்லாம் அற்புதமாக பேசுகிறார். எனக்கு என்ன காரணம்னா, ரஜினியை எதிர்பார்த்து காத்திருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து வேறு தளம், அதற்கு இணையான ஒரு இடம் பாஜக அப்படின்ட்டு அங்கே போகிறாங்களோ, ரஜினி வரமாட்டார்ன்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்களா எல்லாரும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி 100% உறுதியாக இந்த ஜனநாயகம் அதை சொல்கிறீங்க. ஆனால் ரஜினிகாந்தே சொல்லிட்டு நானே சொல்லுங்க. ஆமாம் சார், அவர் எந்த தேதியில் கட்சியாக இருப்பார், அவர் என்ன இது பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து அவர் தானே சார் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் அப்படி சொல்லல. அப்படி தான் கட்டாயம் ரஜினிகாந்த் வருவார். இப்போவும் சொல்கிறேன் சார், ரஜினிகாந்த் வர்றாருன்னு. இந்த வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போர்க்களத்தில் ரஜினிகாந்த் இருக்கின்றார். ஆன்மீக அரசியல் இருக்கிறது, ஆன்மீக அரசியல் அணி இருக்கிறது. ரஜினிகாந்த் அதற்கு தலைமை தாங்க வேண்டும். அது வந்து 100% அவரே சொல்லியிருக்கிறாரு. அவரே 204 தொகுதியில் எங்கள் வேட்பாளர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ கட்சி ஆரம்பிப்பேன், டேட் எப்போ, பத்திரிகை எப்போ, கொடி என்ன, அதெல்லாம் தான் அவர் தானே சொல்லணும். இதெல்லாம் நாங்களாக சொல்லிட்டு அதுக்கான கால அவகாசம் வேணும்ல சார். ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன கால அவகாசம் வேணும்? நாங்கள் என்ன திராவிட கட்சிகள் மாதிரி பெரிய மாநாடு கூட்டி மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணி ஒன்றுமே நல்ல தேர்தல் நிதி போய் வசூல் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டி களத்தில் இறங்கி எந்த வேலையும் செய்யவே தேவையில்லை. இப்போ களத்தில் எல்லாம் வேலை நடக்கல சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் ரஜினி மக்கள் மன்றம் செய்யாத என்ன நற்பணி விட்டு போச்சு? ரஜினிகாந்த் எங்கே வந்து ஒரு 100 பேருக்கு உதவி செய்தாருன்னு கேட்பாங்கல்ல. ரஜினிகாந்த் செய்தார், இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது சார். அதுதான் சார் அரசியல், ஆன்மீக அரசியல், புரியுதுங்களா? நீங்கள் இந்த எதில் பார்த்தாலும் விளம்பரம் தேடிட்டு இருக்கிற அரசியல் இருக்கு பாருங்க. நேற்றைய நிகழ்வு ஒன்று உங்களை நான் முக்கியமாக சொல்கிறேன். நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தாயார் காலமாயிட்டாங்க. நாங்கள்லாம் வீடுகளுக்கே போய் அங்கே துக்கம் விசாரிச்சுட்டு வந்தோம். இங்கே அவர் முதலமைச்சர் அலுவலக பணிக்கு வந்த உடனே எல்லா கட்சி பிரமுகர்களும் போகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துங்க ஒரு நல்ல ஒரு நாகரீகமான அரசியலுக்கு வித்துட்ருக்காருங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்த போதுங்க ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி தெரியும் இல்லைங்க, அதுதானுங்க. அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு. சரி, எடப்பாடி ஸ்டாலின் போய் பார்த்தாரு இல்லைங்களா? இது ஒரு நல்ல நாகரிகமா இல்லை? ஆமாம், இது ஒரு நல்ல மாற்றம் தானே? ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ போய் பார்த்தாரு. பலரும் வர்றாங்க. அவர் வந்துங்க நம்ம தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டுப்படி ஒரு துக்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. நீங்கள் பல நேரங்களில் இந்த திராவிட அரசியல் அந்த 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 கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நடிகை வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, துக்க வீட்டுக்கே நடிகை வந்துட்டால் கூட போய் பக்கத்தில் உட்கார வச்சு போட்டா எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சர் எவ்வளவு ஒரு நாகரிகத்தை அது வச்சுருக்காரு. அங்கேருந்து ரோஜாமா வர்றாங்க, அங்கேருந்து குஷ்பு வராங்க, வந்தால் அவங்க படத்துக்கு மாலை போடுறாங்க. எடப்பாடியா வந்து வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு நின்று வரவேற்பு அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துட்டு அவங்க வீட்டு பெண்கள் போய் அவங்க கூட பேசுகிறாங்க. சரி, அண்ணன் வைகோ வந்தார், கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், இதை திமுகவா அல்லது பழசாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? சரி, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? திரு ஸ்டாலின் குஷ்பியும் ரோஜாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு அப்படி நடக்குமான்னு கேட்கறேன். ஒரு துக்க வீட்டில் துக்கம் அனுசரிக்க வர்றாங்க. திரு ஸ்டாலின் அப்படி பண்ணுவாருன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. இதை வந்துங்க கொஞ்சம் மாற்றம் வருது. அது வந்து ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. முதல்வர் எடப்பாடி கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். எடப்பாடி போறாரு சார், விவசாயிகளை போய் பார்க்க போறாரு. அவரும் விவசாயிகள் காஞ்சிபுரத்துல பாத்தீங்களா, மேல் விசாரத்துல போராட்டத்துக்கு முன்னாடி விவசாய நிலத்துல நடந்து போனாரு ஸ்டாலின் அவர்கள். பாக்கலையா நீங்க? எப்படி நடந்து போனாரு சார்? குறை கேட்கிறாரு சார் விவசாயிகள் கிட்ட போய். நீங்க அது பாத்தீங்களா, இதெல்லாம் சொன்னா அப்புறம் நான் இது இந்த சப்ஜெக்ட்ல எதுக்கு ஸ்டாலினை கொண்டு வந்தீங்க? இல்ல நீங்க எடப்பாடி சொல்றேன், ஸ்டாலின் போயிங்க அவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியுங்க? அவர் போய் என்ன பேச போறாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயிங்க, போய் கண்ணீர்ல மேட்டூர் டேம்ல தண்ணி திறக்கிறாரு, செருப்பு கழட்டி விட்டு போட்டு பூ எடுத்து மலர் தூவுறாருங்க, புரியுதுங்களா? அங்க போய் அவர் போய் விவசாயம் பாக்குறாரு, ஒரு மாடு கண்ணை பாக்குறாரு, வாரத்துக்கு ஒரு முறை போறாரு, எல்லாம் பண்றாருன்னா அவருக்கு விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரியுங்க. எப்படி நடந்து போன விவசாயத்தை பற்றி தெரிந்த ஒருவர் தான் அதையெல்லாம் செய்யோ தகுதியானவர்ன்றீங்க. இந்த கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன், இந்த அரசியல் நாகரிகத்தை பத்தி பேசுறேன். ஒரு பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும்? ஒரு பாட்டி இப்போ சுருப்பையை கீழே போட்டுருச்சுங்க, ஐயா டக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு, கிராமங்களில் போறாரு, என்ன நல்லா இருக்கிறீங்களா? அதை வந்து இதெல்லாம் வந்துங்க ஒரு நல்ல இதெல்லாம் தெரியாம ஒரு 5 முறை அவங்க ஆட்சி செய்திருக்காங்கல்ல திமுக கெடுத்தாங்கிறேன். ஆட்சி செய்தார்களா, ஆட்சி சீர்கெடுத்தார்களா? பீகார் தேர்தலுக்கு நீங்களே வந்துட்டீங்க, தேர்தல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. கொரோனா காலம் மத்திய மாநில அரசு எப்படி செயல்பட்டுருக்கு? கொரோனா காலத்தில் நம்ம மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அவங்க வந்து லீகல் எக்ஸ்பர்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட காரணத்தினால தான் உலகத்திலேயே வந்து இந்த இறப்பு வீதம் இங்கே குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கொரோனா பரவல் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்த முடியலைங்கிறது நிஜம், அதை நம்ம ஒத்துக்கணும். அது கூட மன் கி பாத்தில்
மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து மோடி சொல்கிறாரு, நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அவர் என்ன சொன்னாலும் அது இஷ்யூ. ஓ ஓ, அவர் வந்து விளக்கு ஏற்றுனா மெழுகு ஊற்றி படித்தா எவ்வளோ போயிருமா? அவர் எதுக்காக சொன்னார்னா, அந்த கொரோனாவில் முன் வரிசையிலிருந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், நர்ஸுகளாக இருக்கலாம், டாக்டர்லாம் இருக்கலாம், அவங்களெல்லாம் அவர் உற்சாகப்படுத்தணும். துப்புரவு பணியாளராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அவர் உற்சாகப்படுத்தணும், அவங்கள வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யணுங்கிறக்காக ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. மக்கள் மோடியினுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கிட்டாங்க. உடனே மோடி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு அதுலேயும் என்னென்னமோ எல்லாம் வந்து விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ அவங்களே வந்து மெழுகு ஊற்றி ஏந்திட்டு போகிறாங்களே உத்தரப்பிரதேசத்தில், ஏன்னா அங்கே வந்து ஹத்ராஸ் சம்பவத்துக்கு போகிறாங்க. இங்கே உள்ளூரில் திண்டுக்கல்ல என்னங்க, அந்த சலூன் கடைக்காரர் பொண்ணு பாலியல் வக்கிரத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகியிருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள். அதுக்கு வந்து போராடாதவங்க இங்கே பல இடங்களில் பல நேரங்களில். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹத்ராஸ் சம்பவத்தை பார்க்கும்போது நான் திமுகவை நோக்கி சில கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. எதுக்காகனா, ஏங்க இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியில் ஃபோக்ஸோ சட்டத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்திருக்கான். பெண் சிறுமிகளை இப்படியெல்லாம் பண்ணுனா மரண தண்டனை கற்பழிப்பு. அந்த மரண தண்டனையை எதிர்த்து கனிமொழி பேசிகிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்டில். நான் சொல்கிறது சரியான தகவல், பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க, அவங்க பேச்சுக்கள் குறிப்பில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இப்போ வந்து மரண தண்டனை கொடுத்து தண்டனையை கடுமையாக்கணும், அல்லது அந்த பாலியல் வைக்கிற சம்பவங்கள் ஈடுபட்டவனை வந்து என்கவுண்டர் பண்ணணும். மோடியின்னு ஹத்ராஸ் சம்பவத்துக்கு சொல்கிறீங்களா? ஹத்ராஸ் சம்பவத்துக்கு, ஹத்ராஸ் சம்பவத்தில் வந்து அந்த குற்றவாளிகளை வந்து விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்லி பாஜக பிரமுகர்கள் போராட்டம் நடத்தினாங்க. தவறான செய்திங்க நடத்தினாங்க. மோடியினுடைய ஆட்சியும் சரி, யோகியினுடைய ஆட்சி, யோகியின் ஆட்சியில தான் சார் இப்ப நடந்திருக்கு. சொல்றேங்க, நீங்க இந்துக்களின் பாதுகாவலர்ன்றீங்க, ஒரு பெண் அங்க பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ளார், நிச்சயமா அந்த குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்படுவார்கள். ஆனால் பாஜக பிரமுகர்கள் அங்கே போராட்டம் நடத்தினாங்க, அவங்கள வெளியே. நீங்களா சொல்லிக்கிறது சார் இருக்கு சார், நான் கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன். நீங்களே வந்து நம்ம ஹிந்து ராம் மாதிரி ஆளுங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் அதை பார்த்து கேள்வி கொடுங்க. இல்லை அப்படியெல்லாம் நடக்கல, நீங்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்த மாதிரி உங்களுக்கு செய்தி வரல. ஹத்ராஸ் பாலியல் வக்கிர அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் யோகி இதுவரைக்கும் 156 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்த என்கவுண்டர் அவங்க தான். இந்த ஹத்ராஸ் சம்பவத்துக்கும் என்கவுண்டர் நடக்கும். நடக்கும். யோகி அந்த அதிரடி அரசியல். சரி, திரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆறுதல் சொல்லணும்னு போகிறாங்க, ஏன் தடுக்கிறாங்க? இவங்க அதாவதுங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இந்த கருணாநிதி திமுக கூட்டத்தில் எப்போ சேர்ந்தாங்களோ, ஐயோ கொள்றாங்களே, ஐயோ என்னை இந்தி பேச சொல்லி நீ இந்தியனான்னு கேட்டாங்களே, இந்த நாடகத்தில் ஒன்று தான் அந்த நாடகம். இந்தி தெரியுமான்னு கேட்டால் பின்ன கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் இந்தி தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டால் கேட்க தான் செய்வாங்க. அதுவும் மாநிலங்களவை உறுப்பினர் இல்லை அந்தம்மா. சரிங்க விடுங்க, எல்லாம் இந்தி திணிக்கிறாங்க இல்லைங்களா ஏர்போர்ட்லலாம். சரி, இருக்கு தெரியாதா? அதுவும் காவல் படையை வச்சு திணிக்கிறாங்க. இந்தி தெரியாதான்னு கேட்குறாங்க. எனக்கு இந்தி தெரியாது போடாதா, நானும் தான் எனக்கு இந்தி தெரியாது. அந்த டிஷர்ட் நீங்களும் போட தயாராகிட்டீங்களா? எப்படி நான் எதுக்கு அதை போடணும்? இல்லை இந்தி தெரியாது போடா, நானும் தான் அப்படின்னு அப்படின்னு தான் போடுவேன். இப்போ சரியான வாசகம் தான் அது. சரியா, இந்தி தெரியாது போடா, அது எனக்கும் பொருந்தோன்றீங்க. நல்ல தங்க தமிழ் தாரகை சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் நீங்கள் சார் ட்ரெஸ் போட்டவங்க, எனக்கு உண்மையில இந்தி தெரியாதுங்க. இந்தி தெரியாது போடா. என்ன வந்து ஈவேரா உன்னுடைய அண்ணாவினுடைய அந்த திமுகவினுடைய ஆட்சியில் நான் வந்து 1965 பிறந்தேன், 70 ஸ்கூலில் சேர்றேன், இருமொழி கல்வி தான். என்ன கான்வென்ட்லேயே அங்கே இங்கே எல்லாம் நாங்கள்லாம் போக முடியாது, ஏழைபாளைகள் தான் நாங்கள், புரியுதுங்களா? மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் எங்களுக்கு எங்கே இங்கே நாங்கள் வந்து இந்த விஜய் வட கும்முடி கும்படி தாண்டினாலே நாங்கள் மொழி குருடுறாங்க. அது ரொம்ப பயந்துக்குவாங்க, ரொம்ப இவங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள்ங்க, ரொம்ப பயந்துக்குவாங்க. உண்மையில நீங்கள் சொன்னாலும் சொல்ல போனாலே அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்கள் தான். தண்டவாளத்தில் தலை வைத்திருக்காரு. ஆமாங்க, ரயிலே வரலீங்க அந்த தண்டவாளத்தில். சரி, கொரோனா நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் தடுப்பூசி வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொரோனா வந்துட்டா அவனை பாதித்து மீட்டு கொண்டு வர முயற்சியை வந்து இந்திய அரசு எடுக்கணும், ஒவ்வொரு மாநில அரசும் எடுக்கணும். அப்போ தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி பீகார் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா? சொல்லுங்கள், என்ன சொல்கிறோம்? பீகார் தேர்தல் அறிக்கையில் கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுக்க போகிறோம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு பீகார் தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கு. இல்லை, கொரோனா தடுப்பூசி மக்களுக்கு எல்லாருக்கும் சென்று இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வராங்க. ஆமாம், இலவசமாக தான் கொடுக்கணும், ஏன் என்ன தப்பு? என்ன சார் இது, இலவசமாக கொடுக்குறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு அவங்க அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. பீகார் தேர்தல் அறிக்கையில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் இலவசமாக கொரோனா தடுப்பூசி. நாங்கள் வந்து ஆப்ஷன் பண்ணாதீங்க, நான் தேர்தல் அறிக்கை நான் முழுமையாக நான் வாசிச்சேன்னா உங்களுக்கு நான் சரியாக சொல்ல முடியும். சரி, இல்லை நான் சொல்கிறேன், இது மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்னென்னா, அவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அந்த இவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அத்துணை பேருக்கும் இந்த தடுப்பூசி போய் சேர வேண்டும், முறையாக எல்லாருக்கும் செலவு இல்லாமல் இதை கொடுக்கணும். அதை வந்து மோடி அரசாங்கம் அந்த நடவடிக்கையில் தீவிரமாக இருக்காங்க. அப்படி சொன்னால் கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மருத்துவர்களை வந்து மோடி நிர்பந்திக்கிறாரு,
அது கடந்த குடியரசு தினத்துக்கே வந்து இதை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது வந்து ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு மிருகங்கள் மேலே, அதுக்கப்புறம் இப்போ மனிதர்கள் மேலே இந்த பரிசோதனையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் சீக்கிரம் வரும். நடக்கட்டும் சார், நான் கேட்கறது நான் தெளிவாக மீண்டும் செய்தியை வேணா உங்களுக்கு காட்டுறேன், நான் தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நேர்காணலில் நான் உங்களுக்கு முன்கூட்டியாக கூட இந்த கேள்வி நிச்சயமாக இல்லை, நான் முன்கூட்டியாக சொல்லியிருக்கணுமோ? இந்த நாட்டு மக்கள் அத்துணை பேருக்குமே இலவச கொரோனா தடுப்பூசி, அரசாங்கம் போலியோக்கு எப்படி நம்ம போலியோ ஒழிச்சோமோ, போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம், அது வந்து இன்றைக்கி எங்கே போலியோ இருக்கோ? அது வந்து என்ன நம்ம என்ன பணத்துக்காக கொடுக்குறோம் போலியோ தடுப்பூசி? கிடையாது. அது மாதிரி எதுக்கு தேர்தல் அறிக்கையில் பாஜக கொண்டு வராங்க சார்? சொன்னால் என்ன தப்பு? தப்பு இல்லை, தப்பு இல்லை. இலவசமாக கொரோனா தடுப்பூசி பாஜக ஓட்டு போட்டால் கொடுப்போம்னு சொல்றது, பாஜக ஓட்டு அப்போ இலவசமாக கொடுக்க போகிறாங்களா இல்லை காசு வாங்கிட்டு அந்த கொரோனா தடுப்பூசியே ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் பார்க்க போகிறோம்? அது முழுமையாக படிச்சு நீங்கள் நீங்கள் கொடுக்குற இன்ட்ரப்ஷன் வேறு. பிஜேபி நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் இந்த தடுப்பூசியை கொண்டு போய் சேர்த்துவார். சரி, பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க வரிசையாக. பாஜகவின் எதிர்முகாமில் இருந்தவங்க குஷ்பு உங்களுக்கு தெரியும், யார் இந்த அமித்ஷான்லாம் கேட்டாங்க சரிங்களா, குருவிகளுக்கும் மயில்களுக்கும் எல்லாம் உணவு போட்டுக்கிறாரே மக்களுக்கு போடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு பின்னாடி பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இப்படி எல்லாம் திரு மோடி அவர்களை கேள்வி கேட்டவங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல கமலாலயத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு பெரியாரிஸ்ட்ன்றாங்க. அது வந்து நீங்க குஷ்பா மாட்டே நீங்க நிறைய விளக்கம் கேட்டீங்க, அவங்களே நிறைய பதில் சொல்லிட்டாங்க. இது மாதிரி வந்து நிறைய பேர் நடிகர் நடிகைகள் பிரபலங்கள்லாம் கட்சி மாறுவதும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவதும் இந்த அரசியலில் இந்த ஜனநாயகத்தில் இப்படி தான் இருக்குது. அண்ணன் வைகோ வந்து இவ்வளோ நாள் என்ன பேசிகிட்டு இருந்தார் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். அவர்கிட்ட போய் ஏன் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? இது கேட்டு திருநா கேட்டுருக்கோம், அவர் பதில் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் குஷ்பு நீங்கள் கேட்டீங்க, பதில் சொன்னாங்க, நல்லா தானே எதிர்கொண்டாங்க. குஷ்புனுடைய வரவு அப்படிங்கிறது என்னமோ அவங்க வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க, ரொம்ப உண்மைதான். அவங்க வந்து நல்லா புடவையெல்லாம் கட்டிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டுங்க, ஒரு முஸ்லீம் அவங்க ஹிந்துவாக மாறி வந்து பெரியாரிஸ்ட்டுங்கிறாங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணுங்க. இல்லை சார், நீங்கள் ஏறக்குறைய ஆன்மீக ஆன்மீக பயணத்தில் போகிறத வந்து திரு இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் சொல்கிறீங்க, ரஜினிகாந்த் அந்த பாதையில் வருவாருன்றீங்க, பாஜக அதை ஒட்டியே பயணிக்குது, அதனால தான் எல்முருகனுக்கு எல்லா வரவேற்பும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, போகிற இடமெல்லாம் கூட்டம்ன்றீங்க. ஆனால் எல்முருகன் சொல்கிறாரு, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, குஷ்பு எல்லாருமே பெரியார் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்னு சொல்கிறாங்க அவங்க மூணு பேருமே. அதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. எப்பவுமே இவங்க ஒட்டுண்ணிகள் யாரீவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட உலகத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவிலும் இருப்பான், திமுகவிலும் பாஜகவிலையும் இப்போ வந்து பிஜேபியிலையும் இருப்பான், ராஜபக்சேவோட ஏஜென்ட் எல்லா கட்சியிலையும் இருப்பான், சீனாவோட ஏஜென்ட் எல்லா கட்சியிலையும். எந்தெந்த கட்சியில் ராஜபக்சே ஏஜென்ட் இருக்காங்க அதை பற்றி பேசுனா ஈழ விவகாரத்தை நான் ஆரம்பிக்கணும். இல்லை இப்போ எந்த கட்சியில் இருக்காங்க சொல்லுங்கங்களா? இப்போ இல்லை சார், நீங்கள் திராவிட ஆதரவாளர்கள் பெரியாரிஸ்டுக்கு எல்லா கட்சியிலும் ஒட்டுணியா இருக்காங்கன்றீங்க, அதுவும் குறிப்பா திமுக வந்து அவங்க போய் அப்படியே பாஜகவிலும் இருக்கிறது திரு எல்முருகனையும் சொல்றீங்க, அண்ணாமலையும் அண்ணாமலையும் சொல்றீங்க, அதே போல குஷ்புவையும் சொல்ற மாதிரி தான் தெரியுது. அதை மக்கள் அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க, இன்டரப்ட் அப்படிதான் ஆகும். நீங்க அப்படி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ண, நான் புரிய வைக்கல, அப்படிதான் போகும், கன்வே ஆகும். பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள், சரி அவங்கள போய் நீங்க ஈவேரா பெரியாரிஸ்ட் நீ அடையாளப்படுத்துறீங்க? அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க, அந்த மாதிரி இவங்களும் இருக்காங்கன்றீங்க. நான் சொல்கிறது இவங்க வந்துங்க இப்போ ஈவேராவுடைய அந்த சிந்தனையாளர்கள் ஏதோ தமிழ்நாடுனா ஈவேராவை வந்து விமர்சனம் பண்ணால் வந்து தமிழ்நாடு வந்து ஈவேரா மண்ணு அதை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இவங்க அப்படி பெருமதை அடிக்கிறாங்க. தீக்கக்காரங்க ஈவேராவை திட்டினா தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது, ஈவேராவோட கொள்கையை ஏற்றுக்கலனா தமிழ்நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவங்களாம் பில்டப் பண்ணிக்கிறாங்க. அந்த பில்டப்பெல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சு சார், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் சிலையில 24 மணி நேரமும் பிஜேபி வந்து பிஜேபிக்கும் ஈவேராவுக்கும் சண்டை விட்டுட்டே இருக்கிறது அவங்க வேலையா? இல்ல ஏன் வேலை இல்ல சார், அப்புறம் பின்ன அப்புறம் அதத்தான் அவங்க சொல்றாங்க. ஈவேரா சிலையை அவமதிப்பு பண்றவங்களுக்கு மாலை மரியாதையோட வரவேற்பு கொடுத்து இந்து மக்கள் கட்சி வரவேற்குது, நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் பெரியாரிஸ்டும் பிரச்சனையை ஊடகம் உருவாக்கல சார், நீங்களே தான் இப்ப உருவாக்குறீங்க அவங்கள மாலை மரியாதையோட. யார் யார் உருவாக்குனது பிரச்சனை? முதல்ல கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பாசினது யாரு? சரி அதோட முடிஞ்சிடணும்ல பிரச்சனை, அவங்கள மாலை மரியாதையோட வரவேற்பு. அதோட முடியலையே, எப்படி அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா நீங்க நீங்க பண்ணா அதெல்லாம் வன்முறை இல்லை, அது இல்லை. எனக்கு சாமி சிலை மேல காலை வச்சு போட்டோ எடுத்து போடுறது, நீங்க வந்து பூணூல் இருக்கிறது, குடிமி இருக்கிறது, பன்றிக்கு பூணூல் அதெல்லாம் பண்ணனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி அவங்கெல்லாம் என்ன சிலை போயிட்டு வந்தா நீங்க வரவேற்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி இங்க இருந்து போய்
திமுக அதிக அவங்களோட உதவியோட பாண்டிச்சேரியில் போய் தலைமறைவாக போய் சரண்டர் ஆகி அங்கே ஈவேரா சிலைக்கு மாலை போட்டுட்டு நான் கந்த சஷ்டி கவசத்தை நான் அவமதிக்கலை அதில் இப்படித்தான் இருக்குதுன்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசுனா உங்களுக்கு அடைக்கல் கொடுத்தா அங்கே உங்களை போலீஸ் வந்து இங்கிருந்து போய் போலீஸ் கைது பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்கிற பாண்டிச்சேரி காங்கிரஸ் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் ஒரு செட்டப் பண்ணி அனுப்புறீங்க. எங்கட்சிக்காரன் ஒரு எதிர்வினையாற்றியிருக்கிறான், உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறான். இந்த நாட்டில் வந்துங்க ரொம்ப அவங்க கொதிச்சு போய் எல்லாம் அவங்க கொதிச்சா என்ன கொதிச்சுட்டு இருக்கட்டும். சரி, மிக நன்றி திரு அர்ஜுன் சம்பத் சார். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.